வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அதில் டே இன்றைக்கி 91. ஸோ இன்னும் நமக்கு வந்து 10 நாள் தாங்க இருக்குது. ஸோ 10 நாள் எவ்வளோ வெயிட் குறைய முடியுமோ குறையட்டும். அண்ட் ஜிஎம் டயட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி day 3. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கூட வச்சுக்கலாம். ஒரு சிற்பி, ஸோ சிற்பின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கல்லெல்லாம் சிற்பம் செதுக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கல்லை வேகமாக செதுக்கிறாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் முடிச்சிடுறாங்க. ஒரு கல்லை வந்து பொறுமையாக செதுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு கல்லும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்குதுங்க. ஸோ பொறுமையாக செதுக்கின கல்லுக்கிட்ட வேகமாக செதுக்கின கல் வந்து கேட்குது. ஸோ ஒன்றையும் என்னையும் சேர்த்து தான் ஒரே சிற்பி தான் செதுக்கினார், பட் ஆனால் ஒன்றை வந்து படைச்சி பூஜை பண்ணுறாங்க. ஸோ என்னை வந்து மெதிச்சிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அந்த சிற்பம் ரிப்ளை கொடுக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை வந்து அவர் பொறுமையாக செதுக்கி செதுக்கி அந்த வழியெல்லாம் நான் தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் என்னை வந்து சாமியாக கோவிலுக்கு வச்சு என்னை பூஜை பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து ஒரு தட்டு தட்டினோடனே நீ உடஞ்சி போயிட்ட. ஸோ அதனால் வந்து உன்னை ரொம்ப தட்டாமல் உன்னை கோவில் வாசப்படிக்கட்டில் படிக்கட்டு கல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஸ்டோரியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பொறுமையாக நம்மளோட வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சது நடந்துடும். ஸோ இல்லை, தப்புன்னு ஒரு வழி தாங்க முடியாமல் நம்ம உடஞ்சி போயிட்டோம்னா அந்த இடத்துல, ஸோ அந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகி நின்றுடுவோம். ஸோ அவ்வளவுதான். அங்கெல்லாம் ஊற்றுங்க, அந்த செடிக்கெல்லாம் ஊற்றுங்க. இவளோட பொறுப்புக்கு ரொம்ப அளவே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஸோ இன்றைக்கி காலையில் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ ஒர்க் அவுட்னால் நான் பெருசாக பண்ண மாட்டேன், ஜம்பிங் ஜாக், ஸோ கொஞ்சமாக ஏதாச்சும் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறேன், வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். இதில் ஊற்றுமா? செடியில் ஊற்றுங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான், பட் ஆனால் அது ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் நமக்கு. வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த இறக்கும் இல்லை, ஸோ அதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா குடிங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி. ஸோ இப்போ வாங்க வீடியோ கூட போயிடலாம். ஸோ முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்ஜான். ஸோ அதாவது நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிரியாணிலாம் பார்த்து சாப்பிடுங்க. ஸோ ஏன்னா வந்து நமக்கும் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சொல்லுவாங்க ரம்ஜான் வருது, ஸோ அதனால் நம்ம வந்து டயட்டெல்லாம் அப்புறமா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறையா எங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ எல்லாருமே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபெஸ்டிவலாக இது இருக்கட்டும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த விலாகை இதோட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. ஸோ 12 மணிக்கு தான் என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதாவது சாப்பிட்ற நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, காலையிலேருந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருப்பீங்களா அப்படின்ட்டு. எஸ், ஆமாம், சாப்பிடாம தான் இருப்பேன். ஸோ சில டைமில் வந்து ரொம்ப பசிக்கிறப்ப என்னோடய ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிப்பேன், ஒரு 11:00 சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து டைம் இருக்காது. பேசிக்காக வந்து இப்போ தன்யஸ்ரீ இல்லை. ஸோ இல்லைன்னு போது நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவளுக்காகவே நான் என்னோடய டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவள் காலையிலேருந்து ஒரு நாளைக்கு நான் 1000 தடவையாச்சும் அவள் பேரை சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு அவள் என்னை ரொம்ப என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாள். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சத்தியமாக நல்ல முடியவே இல்லை. ஸோ காலையிலேருந்து ரொம்ப அவள் ரொம்ப கோபமாக இருக்கா, அது வந்து எதனால எனக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஸோ ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு புக்கு படிக்கிறது, பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோபம் டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் காட்டினீங்கன்னா அது அப்படியே ரியாக்ட் ஆகும். ஸோ அது என்னோடய விஷயத்தில் அது அப்படியே ட்ரூ. ஏன்னா நான் ப்ரெக்னன்சி டைமில் ஸோ அப்படி தான் இருந்தேன். ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகும், எனக்கு டக்குன்னு பிபி ஏறிடும். அந்த மாதிரி அதோட ரியாக்ஷன் தான் அந்த வந்து அந்த குட்டி பாப்பா. ஸோ அதனால தான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நானே கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 மணிக்கு ஃப்ரூட் சாலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நேற்று
நான் போனேன்ல, ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதிலே ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட் சாலட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சப்போஸ் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் ஜிஎம் டயட்டில் இன்னைக்கு டே 3. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா வெஜிடபிள்னா அதை சமைக்கணும், சாப்பிட்ணும், அந்த சோம்பேறித்தனம் எனக்கு ரொம்பவே இருக்கும். அதனால ஃப்ரூட்ஸ்னால் அதை எடுத்தோமா, கட் பண்ணோமா, சாப்பிட்டோமா, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் யோசிப்பேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குங்க. நம்ம எல்லாமே வாங்கி ஒன்றா கட் பண்ணி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதில் எல்லாமே இருக்கும். டிராகன், கிவி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், பைனாப்பிள், கிரேப், அப்புறம் கொய்யாப்பழம், மாம்பழம், சீசனல் ஃப்ரூட் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதனால் இதே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை. ஸோ ஸ்டச் மார்க்ஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயோ அந்த வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சியில் வர ஸ்ட்ரெச் மார்க் வந்து ரொம்ப அழகானது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அது ரொம்ப அழகானது. அதை வந்து போக வைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களோட எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த ஷோல்டர்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ நம்ம தசை வந்து விரிவடையும் போது அந்த மாதிரி வரும். அது போகணும், அதுக்கான டிப்ஸ் கேட்குறீங்க. இது வரைக்கும் நான் எந்த ரெமெடியும் நான் ஃபாலோ பண்ணதும் கிடையாது. ஸோ இந்த ரெமெடி போட்டால் அது போயிடும் அப்படின்னு சொல்லி அது ட்ரூவானதும் கிடையாது. அதனால் நீங்கள் வேறு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் அது எப்படி திருப்பி போகும்னா, ஸோ திரும்ப நீங்கள் வெயிட் போட்டு அதெல்லாம் மாறிடும். திரும்ப வெயிட் போட்டுன்னா அதெல்லாம் மாறிடும். ஸோ நம்ம வெயிட்டை குறைச்சி அந்த சதெல்லாம் சுருங்கக்குள்ள விரிவடையக்குள்ள அந்த மாதிரி அந்த மார்க்ஸ்லாம் வரும். ஸோ இட்ஸ் நேச்சர். ஸோ அதனால் அதை வந்து நம்ம மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதுல, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் போகும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ அது போனதும் கிடையாது. அதை நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் ரொம்ப நாள் கேட்டுருந்தாங்க, எனக்கு தெரியல. ஸோ ஓகே, வேறு யாரையா நான் கேட்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சில பர்சன்ஸ்கிட்டலாம் கேட்டேன். ஜிம்லாம் வச்சுருக்காங்களா அவங்ககிட்டலாம் கேட்டேன். ஸோ அவங்களாம் சொன்னது என்னென்னா அது போகாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன கமெண்ட்ஸ், ஸோ ஷூஸ். ஸோ நேற்று தான் நான் ஷூ வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய மைல் ஸ்டோனில் அது ஒரு பார்ட் ஆஃப் இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ஷூஸ். அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். ஸோ இதுக்கு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன். அண்ட் ஷூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650. ஸோ நிறையா ரேஞ்சஸ் இருந்தது, கம்மியாகவும் இருந்தது, அதிகமாகவும் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, மணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து 650 rupees வாங்கினேன். ரெண்டு ஷாக்ஸ் வாங்கினேன், ஏன்னா ஷாக்ஸ் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 850 something, நான் 1000 rupees கணக்கு போட்டிருந்தேன். ஸோ 1000 rupees வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எல்லாமே அதோடு முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம வந்து தம்பிள்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இதெல்லாம் கேட்டேங்க. அவர் வந்து நீ வந்து ஒரு 10 நாள் செய்வேன், அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன், அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ இப்போ வந்து நான் ரெகுலராக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் ஓகே, நானே உனக்கு வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றும் வாங்கித்தர ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேருக்கு வந்து டவுட் வரும், ஸோ அக்காவுக்கு வந்து யூடியூப்லேருந்து சேலரி வந்துருச்சு போல, அதான் அக்கா எல்லாமே வாங்குறாங்க அப்படின்ட்டு. 1 வருஷம் ஆக போகுதுங்க இன்னும், ஆனால் வந்தபாடே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஜேர்னி ஒரு பக்கம் போகட்டும். ஸோ வளவலன்னு பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் சாலட்டோட இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது கமெண்ட்டை மறந்துருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன். அண்ட் திரும்பவும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியாக பிரியாணி சாப்பிடுங்க. ஸோ எனக்கு வந்து பக்கத்தில் யாரும் இல்லை பிரியாணிலாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் ஓகே அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம மதியம் லஞ்சில் மீட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வரையும் வெஜிடபிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 4:30 வந்து லெமன் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் உங்கள் கூட இமேஜை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈவினிங் வந்து வாக்கிங் போனேன், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 ஆகுது. நைட்டு நம்ம வந்து இப்போ டின்னர் நான் எடுத்துக்கணும். ஸோ டின்னருக்கு வந்து நான் வாட்டர் மெலான் தான் எடுத்துக்கிறேன். அண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4th day. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு என்னென்னலாம் வேணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நான் இதான் எடுத்துக்க போகிறேன். இப்போ டைம் ஒரு 7:30 இருக்கும். நாளைக்கு வந்து பனானா அதுக்கப்புறம் மில்க்கு தான். ஸோ ரெண்டுமே வாங்கி வைக்க நான் மறந்துட்டேன், அதனால் வந்து போயிட்டு மில்க் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து 2 types மில்க் இருந்தது. அது என்ன, ஸோ அதில் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மில்க் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன் டே இல்லைன்னா 2 days பிஃபோராக போயே செக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு. பாய்.
இன்னைக்கு வ்ளாக் வந்து இதோட முடியுது. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். அண்ட் மதியம் வந்து நான் கேரட் அண்ட் குக்கும்பர் வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் நான் ஆன் பண்ணாமலே எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து அது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் நொங்கு அண்ட் இந்த சீசனில் கிடைக்கிற எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது தான். அண்ட் நான் வந்து நாளைக்கு என்ன வேணுமோ பனானா அண்ட் மில்க்கு தான் ஃபோர்த்து டே. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டேன். அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து டோன்டு மில்க்கு ஸ்கீம்டு மில்க் ரெண்டு இருக்குது. ஸோ அதில் எது நல்லது எது வந்து கலோரிஸ் கம்மின்றதெல்லாம் நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், சேஃபாக இருங்க அண்ட் பாய். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து 4K ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இல்லைனா இது வந்து பாசிபிளே கிடையவே கிடையாது. அண்ட் மலர், ஜீசஸ் மலர் அப்படின்னு ஒருத்தவங்க ரொம்ப நாளா ஹாய் சொல்லிட்டே இருக்க சொன்னீங்க. ஹாய் அண்ட் குட் நைட் அண்ட் தன்யஸ்ரீ, பாய் 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 பாய். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம்.